இன்னைக்கு பெரியமாவோட பர்த்டே இல்லப்பா, யாருமே அவங்கள கண்டுக்கவே இல்ல. பெரியமா வேற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. நான் பெரியமாக்கு கிஃப்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன். பசங்களா, இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி இல்லாம வீடே பெருச்சோன்னு இருக்கு. இன்னைக்கு பெரியமாவோட பர்த்டே இல்ல, அதான் என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கோம். ஐயோ, ஆமால, இன்னைக்கு பெரிய அண்ணியோட பர்த்டே. அண்ணி அண்ணி இன்னைக்கு பெரிய அண்ணியோட பர்த்டே. ஆனா அவங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்களே, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா இது என்ன கேள்வி? அதனால அப்படியே விட்டுற முடியுமா? வாங்க, எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம். என்னன்னா இதெல்லாம்? இன்னைக்கு அண்ணியோட பர்த்டே இல்லையா, அதுக்கு டெக்கரேட் பண்றதுக்கா எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண சூப்பரா இருக்கும் மம்மி. அண்ணா, உனக்கு என்ன விஷயம் தெரியாதா? அவங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்காங்க. அண்ணியோட பர்த்டேக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் கேட்கலாம். அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே நம்ம டெக்கரேட் பண்ணி அங்கேயே நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் அழகா பண்ணிடலாம். அண்ணியோட பர்த்டே நம்ம சும்மா விட முடியுமா? கிராண்டா பண்ண தவிர. அதுவும் கரெக்ட் தான். சரி வாங்க, உடனே நம்ம எல்லாரும் அங்க போய் அங்க வேலைய ஆரம்பிக்கலாம். ஜாலி ஜாலி பெரியமாவோட பர்த்டே செலிப்ரேஷன். எங்க இருந்து இவ்வளவு பெரிய குரட்ட சவுண்ட் வந்துட்டு இருக்கு? ஜெயில இருக்கிறவங்க சார் இவ்வளவு பெரிய குரட்ட வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜெயில வந்து ரொம்ப ஜாலியா இருக்காங்க சார். இவங்க கிட்ட இருந்து துப்பாக்கி கிடைக்கிறதோ இல்லையோ, நம்ம ஸ்டேஷன்ல இருக்க காசுலாம் வேஸ்டா போகுது. இவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து கொடுத்து சரி நான் போய் டீ சாப்பிட வந்துடுறேன். பேசனை பார்த்துக்கியா, எங்கேயாவது வெளில போறேன்னு சொல்லிட்டு போயிடாத. திருடன் வந்து உள்ள திருட்டு போயிட்டானா ரொம்ப அசிங்கம் போயிடும் நம்மளுக்கு. சரியா? ஓகே சார். இவங்க குரட்ட சவுண்டு கேட்டாலும் எனக்கு தூக்கம் வருது. என்ன பண்றது? என்னாலையும் முடியலையே, ரொம்ப தூக்க தூக்கமும் வருது. சரி ஒரு டீ சாப்பிட்டு வரும், அப்பதான் டூட்டி பார்க்க முடியும். ஓஹோ, இதுதான் பெரியமா இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனா? பெரியமா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அண்ணி எழுந்திருக்கிறதுக்குள்ள நம்ம இந்த இடத்த டெக்கரேட் பண்ணிடலாம். போலீஸ் ஸ்டேஷன்லயும் யாரும் இல்ல, இது நமக்கு கரெக்டான நேரம் தான். பொம்மி வா, நம்ம சீக்கிரம் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான், நான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அண்ணி தூங்கிட்டே இருக்காங்க, எழுப்புவோமா? நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பர்த்டே சாங் பாடலாம். ஹேப்பி பர்த்டே டு யூ. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு அண்ணி. யாரது போலீஸ் ஸ்டேஷன்ல பர்த்டே பட்டு? அட பொம்மி, நீயா கஜ கதவை திறந்து விடுமா? பர்த்டே அன்னைக்கு உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? என்னது, இன்னைக்கு என்னோட பிறந்த நாளா? நீங்க சொல்லிதாமா அது எனக்கே தெரியும். என்ன பண்றது, உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் உங்களை பார்க்க வர முடியல. என்னை யாரும் மறந்துடலையே. உங்களை மறக்கிற மாதிரி இருந்தா நாங்க இங்க வந்திருக்க போறோம். அதான் வந்துட்டோம் இல்ல பொம்மி, அந்த பர்த்டே கேக்க கொண்டு வா. என்னது கேக்கா? போலீஸ் ஸ்டேஷன் என்னமா அலப்புறம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆபீசர் வந்து பார்த்தா என்னதான் திட்டுவாங்க? திட்டனா திட்டட்டும், கேக் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா திட்டு வாங்கிக்கலாம். இருங்க, நான் போய் கேக் எடுத்து வரேன். ஹாப்பி பர்த்டே அண்ணி. ரொம்ப சந்தோஷம். இருங்க, நான் உங்க எல்லாருக்கும் கேக் வெட்டி தரேன். பொம்மி எனக்காக இவ்வளவு பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்யூமா. எப்பா கென்னு, இந்தா நீயும் சாப்பிடு. அப்புறம் என் பர்த்டேக்காக வந்திருக்க நீங்களும் சாப்பிடுங்க. இந்த கிஃப்ட் அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு பார்ட்டி வந்து நம்ம வீட்டுல கொடுத்துட்டு போனாங்க. என்னங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கம்மா நான் கிஃப்ட் எல்லாம் வச்சுக்கிறது? நீ வீட்டுல போய் வை. ஐயோ, என்ன இது, இது போலீஸ் ஸ்டேஷனா? நான் வேற எங்கேயும் வந்திருக்கேனா? சொல்லுங்க என்ன நடக்குதுங்க, யார் நீங்களாம் சார்? அது வந்து இன்னைக்கு எங்க அண்ணியோட பர்த்டே, அதான் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துல எல்லாரும் கிளம்பிடுவோம் சார். நாங்க பண்ண டெக்கரேஷன் நாங்களே எடுத்துருவோம். அது போலீஸ் ஸ்டேஷன்ல பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்தீங்களா? இங்க இருந்த கான்ஸ்டபிள் எங்க? அவர் எங்க போனாருனே தெரியல சார். வந்தா ஒரு பீஸ் கேக் தரலாம்னு பாக்குறேன். ஆளியே காணோம். வரட்டும் அவனை. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார். முதல்ல ஒரு பீஸ் கேக் சாப்பிடுங்க, கேக் சூப்பரா இருக்கும். விடுமா, எனக்கு வேணாம்ன்றல. விடுமா விடுமா, கேக் நல்லாதான் இருக்கு. ஐயோ போச்சு போ, சார்கிட்ட மாட்டின.
உன்ன நான் ஸ்டேஷன் தானே பார்த்து சொன்னேன், எங்கே போனேன் சார்? அவங்க விடுற குரட்டை சத்தத்தில் தூக்கம் வந்து போய் சார், அதான் டீ சாப்பிட போனேன். நல்லா போன போ, இங்க பாரு ஸ்டேஷன் எவ்வளவு அலப்பா பண்ணி வச்சிருக்காங்கண்ணே. விடுங்க சார், நீங்க கவலையப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்களே கிளீன் பண்ணிடுறோம். பேசிக்கிட்டே இருந்தேன் பத்தாதுமா, என்னோட ஸ்டேஷன் திருப்பி பழைய ஸ்டேஷன் ஆக்கி கொடுங்க. முதல்ல அக்கிஷ் தூக்கி ஜெயில போடுங்க.